राधे कृष्णा, जय बोलो श्री कृष्ण चैतन्य महाप्रभु की जय। हरे रामो 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 हरे हरे, हरे कृष्णा हरे कृष्णा कृष्ण कृष्णा हरे हरे, हरे रामो हरे रामो 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 हरे हरे, हरे कृष्णा हरे कृष्णा कृष्ण कृष्णा हरे हरे, हरे रामो हरे रामो 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 हरे हरे, हरे कृष्णा हरे कृष्णा कृष्ण कृष्णा हरे हरे। जय जय गौरचंद्र, जय कृपा सिंधु, जय जय शशिसुत, जय दीन बंधु, कृष्ण चैतन्य महाप्रभु। ஆத்மாவுக்கான ஆகாரத்தை அள்ளி அள்ளி கொடுத்த உருத்தர் நம்முடைய ஸ்ரீகிருஷ்ண சைதன்ய மகாபிரபு. சைதன்ய மகாபிரபுடைய அம்மா பேரு சசி மாதா, சசிதேவி அப்படின்னு சொல்லுவார்கள். இந்த சைதன்ய மகாபிரபு அப்படின்னாலே ஜாய்ஃபுல் ஜெகந்நாத் தான் எனக்கு ஞாபகம் வர்றது. ஏன்னா ஜெகந்நாதனை லோகத்துல இன்னைக்கு மூல முடுக்கெல்லாம் கொண்டு போய் சேர்த்தார் அப்படின்னா அது ஸ்ரீகிருஷ்ண சைதன்ய மகாபிரபு தான். அதில் ரெண்டாவது கருத்தே கிடையாது. இல்லாட்டி ஜெகந்நாதன் வந்து ஒரு ஆதிவாசிகளுடைய ஒரு தெய்வம், ஒரு ட்ரைபல் காட். அதுக்கப்புறம் ஒரிசால அங்கிருந்து அந்த ராஜாங்கத்துக்கு தெரிஞ்ச ஒரு தெய்வம், அந்த ராஜவம்சத்தாரும் அக்கம் பக்கத்தில் இருக்கிற ஜனங்களும் கொண்டாடின்றிருந்த ஒரு தெய்வம். ஆனால் இன்னைக்கு உலகத்தினுடைய மூலமுடுக்கெல்லாம் ஜாய் ஜெகநாத் அப்படின்னு சொல்றார்கள் அப்படின்னா நம்முடைய சைத்தன்ய மகாபிரபு தான் அதற்கு அஸ்திவாரம். ரொம்ப அற்புதமான ஒருத்தர் ஆச்சாரியன் சொல்லிட்டு இருந்த இல்லையா, அந்த கருடஸ்தம்பம், அதை தொடர ஒரு சுகம், ஆனந்தம், பரமானந்தம். நீங்க நன்னா பிரார்த்தனை பண்ணிக்கோங்க, நிச்சயமா சைதன்ய மகாபிரபு அனுபவிச்ச புரி ஜெகநாதனை அனுபவிக்கிறதுக்கு நிச்சயமா ஜெகநாதன் கூப்பிடுவான். அதுவும் இந்த சைதன்ய சரிதாமிருதம் முடிக்கிறதுக்குள்ளேயே உங்களை கூப்பிடுவான். எப்ப கூப்பிடுவான், எப்படி கூப்பிடுவான், யாரோட கூப்பிடுவான், எந்த சமயத்துல கூப்பிடுவான் எனக்கு எதுவும் தெரியும். ஆனால் சைதன்ய சரிதாமிரதம் நிச்சயமா உங்களுக்கு ஜெகநாத தர்சனம் பண்ணி வைக்கும். புரி கஷேத்திரத்துல நுழையறதுக்கான அனுகிரகத்தை கட்டாயம் கொடுக்கும், சத்தியமா கொடுக்கும், சந்தேகமே வேண்டாம். புரி அப்படின்னாலே மகா பிரசாதம், அது என்னமோ புரி போனா சாப்பாடு கவலையே கிடையாது. ஒரு இடத்துக்கு போறோம், அங்க முக்கியமா சாப்பாடு போக் தான் விசேஷம்னு எவ்வளவு நல்லா இருக்கு நினைச்சு பாரு. நமக்கெல்லாம் சோறு கண்ட இடமே சொர்க்கம்னு ஒரு வசனம் சொல்லுவோம். அப்படி ஒரு இடம் வேணும் அப்படின்னா புரி தான், மகா பிரசாதம்னு பெயர். டெய்லி டெய்லி தினம் தினம் 56 விதமான ஐட்டங்களோட தான் ஜெகந்நாதனுக்கு அத்தனை ஆச்சரியமாக மத்தியானம் பகவானுக்கு போக் அப்படின்னு சொல்லுவா, மகா பிரசாதம் நிவேதனம் பண்ணுவா. அதெல்லாம் ஒரு பானையில பண்ணி பானையில தான் தலிகை பண்ணுவா. புது புது பானைகள் அந்த பானையில கொண்டு போய் அப்படியே ஜெகநாதனுக்கு நிவேதனம். அதுவும் அத பண்றவாளுக்கு ஒரு ஸ்பெஷல் ரூல் உண்டு. அந்த அந்த புரி ஜெகநாத பிரசாதத்தை பண்றவாளுக்கு
த வேர்ல்ட்ஸ் பிக்கஸ்ட் கிச்சன் அப்படின்னா புரி ஜெகநாதனுடைய கிச்சன். கிட்டத்தட்ட 1000 பேர்கிட்ட வேலை செய்வா, அதில் 250 பேர் கிட்டத்தட்ட மாஸ்டர் ஷெஃப், அதுக்கப்புறம் 250 பேர் அவளுக்கு அசிஸ்டன்ட் ஷெஃப், அதுக்கப்புறம் 500 பேர் அவளுக்கு ஹெல்பர்ஸ் மாதிரி வச்சுக்கோங்களேன், தேங்காய் துருவுறது, காய் திருத்துறது, மாவரைக்கிறது, தண்ணி கொண்டு வர்றது, பானையை கொண்டு வர்றது, கீரையை நறுக்கிறது, கீரையை மசி, நிறைய வேலைகள் உண்டு. அப்புறம் மிளகாப்பொடி அரைக்கிறது நிறைய உண்டு. எல்லாமே வந்து அங்கே எதுவும் மிஷின்ஸே கிடையாது. அந்த காலத்தில் எந்த முறைப்படி தளிகையோ அந்த தளிகை தான். அப்புறம் விறகு தனியாக உண்டு, அதுக்குன்னு நிறைய பெரிய பெரிய பாத்திரங்கள் உண்டு, பெரிய பெரிய அடுப்புகள் உண்டு. அது ரொம்ப அழகாக இருக்கும்ண்ண, அந்த பிரசாதத்துக்குன்னு ஒரு தனி ருச்சி. அது இல்லாமல் எதுவுமே இந்த இங்கிலீஷ் காய்கறி, இந்த பீன்ஸு, கேரட்டு, பீட்ரூட்டு இதெல்லாம் உள்ள நுழையவே முடியாது. சரியா, வெளியூர் காய்கறிகள் நுழையாது. பூரியுடைய அக்கம் பக்கத்தில் இருக்கக்கூடிய கிராமங்களில் விளையக்கூடிய அந்த விவசாயிகள் உண்டாக்கக்கூடிய காய்கறிகளை கொண்டுதான் ஜெகநாதனுக்கான எல்லா பிரசாதமும் செய்வார்கள். அந்த அரிசியிலேருந்து எல்லாமே அவர்கள் தான். அந்த புரியல, மகாபிரசாதம் நன்னா சாப்பிடலாம், நம்மளால சாப்பிட முடியாது. சார்தாம் அப்படின்னு சொல்லுவா, சோட்டா சார்தாம்னு ஒன்று உண்டு, படா சார்தாம்னு ஒன்று உண்டு. படா சார்தாம பொதுவா சார்தாம் அப்படின்னு சொல்றது உண்டு. இந்த சோட்டா சார்தாம் அப்படின்னா யமுனோத்ரி, கங்கோத்ரி, கேதார், பத்ரி, இதுக்கு பேரு சோட்டா சார்தாம். சார்தாம் அப்படின்னா ஆச்சரியமா பத்ரி, புரி, ராமேஸ்வரம், துவாரகா, இது நாலும் தான் சார்தாம் அப்படின்வாங்க. சார்தாம் யாத்திரன்னா நீங்க இமயமலையிலேருந்து ராமேஸ்வரம் இந்த பக்கம், துவாரகா அந்த பக்கம் போய், இந்தியாவினுடைய நான்கு மூலைகளும் தான் சார்தாம். அதில் சொல்லுவா, பகவான் ராமேஸ்வரத்தில் குளிக்கிறானா, துவாரகையில் அலங்காரம் ராஜ்ய பரிபாலனம் பண்ணுறானா, பத்ரியில் தியானம் பண்ணுறானா, புரிக்கு சாப்பிட வரான் அப்படின்னு சொல்லுவா. இப்படின்னு சொல்லுவா, பத்ரியில் தியானம் பண்ணுறான், ராமேஸ்வரத்தில் குளிக்கிறான், துவாரகையில் வந்து அலங்காரம் பண்ணிக்கிறான், இல்லாட்டி ராஜ்ய பரிபாலனம் பண்ண, இல்லாட்டி துவாரகையில் தூங்குறான். ஆனால் ஒன்று, புரி சாப்பாடு அது கன்ஃபார்ம்டு, புரியும் ராமேஸ்வரமும் கன்ஃபார்ம்டு. புரி சாப்பிட்றதுக்குனே சுவாமி வராரா, புரியல யாரா நன்னா சாப்பிட்டா அந்த ஒரிசா ஜனங்களுடைய அந்த ஆசை இருக்கு பாருங்கோ, நன்னா சாப்பிட்றவளை பார்த்து அவளுக்கு உண்டாகிற ஒரு குஷி இருக்கு, அன்பிலீவபிள். அந்த ஜெகநாத பிரசாதம், அதாவது நீங்கள் விரதத்திலேயே இருந்தால் கூட, அன்றைக்கி ஏகாதசி விரதம்னா கூட, மற்ற எல்லா இடங்கள்லையுமே இதே இது கிடைச்சா கொஞ்சம் நேரம் கழித்து எடுத்துக்கலாம்னு இருக்கு. ஆனால் புரி ஜெகநாத பிரசாதம் மட்டும் கிடைச்ச உடனேயே சாப்பிடணுமா. மகாபரிவாளை நிரூபணம் பண்ணுறா, ஒரு சந்தர்ப்பத்தில் மகாபரிவாளுக்கு யாரோ புரி பிரசாதம் கொண்டு கொடுக்காரு, உடனே வாங்கி வேலை போட்டுட்டார் பெரியவா. பெரியவா அப்படிலாம் போட்டுக்கிற ஆளே கிடையாது, பூஜையெல்லாம் முடிக்காமல்லாம் சிஷ்யாலெல்லாம் பார்த்து சொல்றார், என்ன பார்க்குறள், புரி பிரசாதம்னா உடனே சாப்பிட்றணும் அப்படின்றார். புரி பிரசாதத்துக்கு நேரம், காலம், இடம் ஒன்றும் முக்கியம் இல்லை. நீங்கள் குளிச்சேளா, குளிக்கலையா ஒன்றுமே முக்கியம் இல்லை. புரி ஜெகநாத பிரசாதம் ஆனந்தமாக கிடச்ச உடனேயே நீங்கள் சாப்பிட்டுடலாம். சரியா, அந்த மகாபிரசாதம், புரியினுடைய மகாபிரசாதம் ரொம்ப விசேஷம். அத்தனை ஆச்சரியமா, அவ்வளவு அழகா அனுபவிக்க வேண்டிய ஒண்ணு புரியனுடைய மகாபிரசாதம். இந்த மகாபிரசாதம் கிடைச்சாலே அப்படியே தன்னிலை மறந்து போவார். யார் தெரியுமா, நம்ம ஸ்ரீகிருஷ்ண சைத்தன்ய மகாபிரபு. புரியல, சைத்தன்ய மகாபிரபு இருந்த சமயத்துல யார் வந்தாலும் பானபானையா பிரசாதம் வாங்கி எல்லாருக்கும் பானபானையா கொடுப்பா, சிஷ்யாள்னா சாப்பிட முடியலன்னு வா. சைத்தன்ய மகாபிரபு அள்ளி 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 போடுவாராம், ஜெகநாதனே இங்க பிரசாதம்னு. அந்த புரி மகாபிரசாதம் சாப்பிட்டா அப்படி இருக்கும், நாங்க சாப்பிட்டோமே, எப்ப தெரியுமா சாப்பிட்டோம், அழகா புரியல, ஆனந்தமா நாங்க ஜெகநாத ரத யாத்திரைக்கு முன்னாடி நாள் ஜூலை 13ஆம் தேதி, அதாவது ஜெகநாதனுடைய இந்த ஸ்நான பூர்ணிமான்னு சொல்லுவாங்க, நம்மளுடைய ஆணி பௌர்ணமி வருது பார்த்தீங்களா, அந்த ஆணி பௌர்ணமியில் ஜெகநாதன் குளிக்கும். வருஷத்துக்கு ஒரு தடவை தான் குளிக்கும் பைய, மற்ற சமயத்துலலாம் அவன் முன்னாடி ஒரு கண்ணாடியை வச்சு அந்த கண்ணாடியை கொண்டு தான் கண்ணாடிக்கு தான் அபிஷேகமே பண்ணுவான், அதை வச்சுட்டு பைய குளிச்சா மாதிரி.
இதே வருஷத்தை ஒரு தடவை தான் குளிக்கும் இந்த ஸ்நான பூர்ணிமா அன்னைக்கு. அதுக்கு பேரே ஸ்நான பூர்ணிமா அப்படின்னு பேரு. குளிச்சவொடனே உடம்புக்கு ஒத்துக்காதான். இந்த குழந்தைகள் வந்து திடீர்னு பசுதண்ணில் குளிச்சா உடம்புக்கு ஒத்துக்காதுன்னு வா. இந்த தமிழ்நாட்டுக்காரா சொல்வா, தொடர்ந்து நாலு நாளாக தலையில் விட்டுட்டேன்னா தலையெல்லாம் தண்ணி இறங்கிடுத்து, ஒரே கனமாக இருக்குது, ஜலதோஷம் வந்து விடுத்து. அது கேரளாக்கார சொல்ல மாட்டான், ஏன்னா தலைக்கு குளிச்சாதான் அவள் குளியல்னே ஒத்துப்பா, இல்லாட்டி மேலளம்புறதுன்னு சொல்லுவாள். தமிழ்நாட்டுக்காரா மட்டும்தான் ஆத்த ஏதான விசேஷம் இல்லாட்டி மாலை பட்சம்லாம் வந்தால் டெய்லி தலைக்கு குளிக்க வேண்டியிருந்தா தொடர்ந்து தலைக்கு குளிச்சேன்னா தலையில் நீர் இறங்கிடுத்துன்னுவான். அந்த மாதிரி இந்த ஜெகநாதன் ஒரு நாள் குளிச்சு கொடுத்தனா 15 நாள் காட்சி கொடுக்காது, 2 வாரத்துக்கு காட்சியே கொடுக்காது பைய. அப்போ இந்த ரத யாத்திரைக்கு முன்னாடி நாள் தான் அவனை பார்க்க முடியும். பார்க்க போகும்பொழுது அத்தனை ஆச்சரியம், நாங்கள் வந்து ஹோல் டே காத்துருந்தோம், இப்போ பார்க்கலாம், அப்போ பார்க்கலாம், அப்புறம் பார்க்கலாம், இப்புறம் பார்க்கலாம்னு சொல்லி கடைசியில் ஒரு வழியாக 4:30 மணிக்கு தான் இந்த பயலை பார்க்க போனோம். பார்க்க போனோமா பார்த்து முடிச்சுட்டோம். 5:30 மணிக்கு வெளியில் வந்தோம். இந்த கொடியேற்றதெல்லாம் பார்த்தோம், யாரும் ஒன்றும் சாப்பிடலை. அப்போ அவர் சொன்னார், அந்த புருஷோத்தம்ஜி, நல்லா சப்ரபசா சாப்பிட்டு போகலாம் அப்படின்னா. அது நிறைய ஐட்டம் உண்டு. அவர் எங்கள் கிட்ட கேட்டால் சாவல், தால், தோடா சப்ஜி, பஸ் ஏனா அப்படின்னார். அப்புறம் நாங்கள் சொன்னோம், அதான் ஸ்வீட்டும் வேணுமே அப்படின்னா, ஜரூர் அப்படின்ட்டா. அதாவது சாதம், அரிசி சாதம், அதுக்கப்புறமா அந்த குழம்புன்னு சொல்லுவாள் இல்லையா டால், அதுக்கப்புறம் 2 காய், அதுக்கப்புறமா கூட்டு வேணும், அந்த ஸ்வீட் வேணும் அப்படின்னு. உடனே சொல்லிட்டேன், நல்லா பார்த்தோம். புரி கோவில்லையே உக்காந்துண்டு நாங்கள் அந்த பிரசாதத்தை சாப்பிட்டோம். நாங்கள் சாப்பிடும்பொழுதெல்லாம் சைத்தன்ய மகாபிரபு நினப்பு தான். ஏன்னா அந்த பிரசாதம் கொடுத்தா வச்சுட்டு ஆடுவார் சைத்தன்ய மகாபிரபு. ஏன்னா சைத்தன்ய மகாபிரபு அந்த பானையை வச்சுட்டே ஆடுவார், ஹா 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 ஹான்னு. அதுலேயும் ரொம்ப ஆச்சரியம் என்னென்னு நாங்கள் உட்காந்து சாப்பிட்டோம். அப்படியே கண்கள் எனக்கு அப்படியே மனசு அப்படியே உருகிட்டு, அது சரியாக பசியே இல்லை, ஆனால் சாப்பிட சாப்பிட பசி. நாங்கள் 4 பேருக்கு வாங்கியிருந்தோம், சாதம் வாங்கினோம், நல்லா சாப்பிட்டாச்சு, திருப்தியாக சாப்பிட்டோம். அதில் ஒரு விசேஷமான ஐட்டம் உண்டு, மால்புவா அப்படின்னு சொல்லுவா. ஒரு மைதா மாவில் பண்ணக்கூடிய ஒரு விஷயம், நிறைய வெரைட்டியாக அதோட மெனு சொல்லுவா. அது வந்து மால்புவா அப்படின்னு பேர், மால்புவான்னு சொல்லுவா. ஜெகநாதன் ரொம்ப பிடிக்கும். நித்தியம் காத்தாலையும் சாயங்காலையும் இந்த பயலுக்கு டெய்லி இந்த மால்புவா நிவேதனம் உண்டு. அது ரொம்ப பிடிச்ச ஸ்வீட். அது உங்களுக்கு தெரியுமா, புரி ஜெகநாதனுக்கு பிடிக்காத ஸ்வீட்ஸே கிடையாது. எல்லா ஸ்வீட்டையும் பய வளச்சு 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 சாப்பிடுவான் இல்லையா, நன்னா சாப்பிடுவான் அப்படின்னு இல்லையா, நன்னா சாப்பிடுவான் இந்த புரி ஜெகநாதன். அவ்வளோ அழகா ஜோரா அந்த மால்புவா சாப்பிட்டோம். அவர் சொன்னார், இன்னொன்று வச்சுக்கோங்க அப்படின்னா ராத்திரிக்கு, இல்லை இல்லை இப்பயே கொடுத்துங்கோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த மால் போவோம். எல்லாரும் நாங்கள் 4 பேர் போனோம், 4 பேரும் சாப்பிட்டுட்டோம். அவர் 3ஓ 4ஓ கொண்டு வந்தா நல்லாவே சாப்பிட்டுட்டோம், மனசே வரல அடரா முடிஞ்சு விடுத்தேன்னு. அதுக்கப்புறமா அந்த சாதம் மீதி இருந்தது. அப்போ அவர் சொன்னால், இவ்வளோ சாதம் மீதி இருக்க நான் சொன்னால் அப்படியே எடுத்துகிட்டு போயிடுறோம், ராத்திரி நாங்கள் சாப்பிட்டுக்கிறோம் அப்படின்னு. எனக்கு அந்த மீதி சாதமே எனக்கு ஒரு சைத்தன்ய மகாபிரபு ஸ்மரணையை தான் கொடுத்தது. ஏன்னா சைத்தன்ய மகாபிரபு புரியில இருந்த பொழுது ஹரிதாஸ் யவன் அவருடைய ஒரு முகம்மதிய பக்தர். அப்போ அந்த முகம்மதிய பக்தருக்காக சைத்தன்ய மகாபிரபு டெய்லி அவருடைய குடிசையை தேடிட்டு வருவார். அந்த ஹரிதாசர் தங்கியிருந்த இடம் பேர் சித்த பகுலான்னு பேர். அதாவது ஒரு வகுள மரம், மகிழம்பூ மரம், அது கீழே உக்காந்து தான் அவர் நித்தியம் நாமஜபம் பண்ணார். லட்சக்கணக்கான நாமஜபம், ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே அப்படின்னு அந்த நாமஜபம் பண்ணியிருக்கார். அதனால அவருக்கு நாமஜபம் நிறைய சித்தியானதுனால அங்கே போறவா எல்லாருக்கும் நாமஜபம் வந்துடும். அதனால அந்த இடத்துக்கு பேரு சித்த பகுளம் அப்படின்னு பேரு. சித்த பகுளாவா வா சொல்ல மாட்டாங்க, சித்த பகுளான்னு பேரு. வகுளாபரணன்னு நம்ம நம்மாழ்வார சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி அழகான ஒரு வகுள மரம், மகிழம்பு மரம். அப்ப இந்த ஹரிதாசியவன் புரிக்குள்ள வரமாட்டார், அவுட்டர்ல உட்காந்துட்டு இருந்தார். அப்ப சைத்திரிய மகாபிரபு நித்தியம் ஜெகநாதனை சேவிச்சுட்டு அந்த மகா பிரசாதத்தை அப்படி வாங்கிண்டு நாமஜபம் பண்ணிண்டே அழகா ஜோரா நடந்து ஹரிதாசருடைய அந்த குடிசைக்கு போவா. குடிசைக்கு போயிட்டு அழகா அங்க இருந்துண்டு அவருக்கு பிரசாதத்தை கொடுப்ப. இவருடைய பிரசாதத்துக்காகவே நம்முடைய ஹரிதாசர் காத்துண்டு இருப்பார்.
சமயத்துல நிறைய பேர் வந்துருவா, சைத்தன்ய மகா தனியா போறப்ப நிறைய பேர் வந்துருவாள், எல்லாருக்கும் சைத்தன்ய மகாபிரபு கையில இருந்து பிரசாதம் வாங்கிக்கணும்னு ஆசை இருக்கும். உடனே எல்லாரும் நீட்டுவாள எடுத்துட்டு போறது ஒரு சின்ன பானைதான் இருக்கும் வச்சுக்கோங்களேன். சைத்தன்ய மகாபிரபு எடுத்து கொடுப்பார் 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 கொடுப்பார், அத்தனை பேருக்கும் வயிறு ரொம்பும்படியாக அந்த ஆச்சரியமான பிரசாதம் அப்படியே கிடைக்கும். எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு, அந்த புருஷோத்தம் ஜி கிட்ட நான் சொன்னேன் எனக்கு ராத்திரி நாங்கள் இதை சாப்பிட்றோம்னு. அவர் சொன்னார், நல்லா சாப்பிடுங்கோ, குறவா இருக்குன்னு நினைக்காதீங்கோ, உங்க வயிறு ரொம்ப அளவுக்கு அதில் அன்னம் இருக்கும்னுட்டா. எனக்கு அந்த வார்த்தையே அப்படி தூக்கி வாரி போட நிச்சயமா பார்த்தோம்னா நாலு பேர், ஏன்னா நாலு பேருக்கு பத்துமான்னு தெரியாதுன்ற அளவு இருந்தாலும் பரவாயில்ல, நான் கம்மியாக இருந்தால் பழம் வாங்கி சாப்பிட்டுக்கலான்னு நினச்சோம். என்ன ஆச்சு, நாங்கள் அன்னைக்கு நல்லா சாப்பிட்டோமா, 6-7 மணிக்கு சாப்பிட்டோம், ராத்திரி அப்புறம் பசிக்கலை எங்கள் யாருக்குமே. என்ன பண்ணோம், அந்த கொஞ்சோண்டு ஒரு சப்ஜியும் வாங்கிட்டோம், அவர் சொன்னால் தயிர் மட்டும் வாங்கிட்டு போயிடுங்கோ அப்படின்னா சரின்னு வாங்கிட்டு போயிட்டோம். வெளியிலேருந்து போயாச்சு, நாங்கள் சாப்பிடலை அப்படியே அன்னைக்கு அங்கே வச்சுட்டோம். அடுத்த நாள் விடியற் காலம்பரை எழுந்தோடனே அழகா அந்த சாதத்தை, மீந்து போன சாதத்தை தான் மோர் சாதமாக தயிர் சாதமாக நாங்கள் சாப்பிட்டோம். சத்தியமாக அவர் சொன்ன மாதிரியே எல்லார் வயிறும் ரொம்பும்படியா அந்த சாதம் வந்தது. ஆனா அத சாதத்தை பார்த்தோம்னா நிச்சயமா நாலு பேருக்கு பத்துமா, ஒரு 2.5 பேர் நன்னா சாப்பிடலாம் அப்படின்னு ஒரு சம்சயம் இருந்தது. ஆனா நாலு பேரும் திருப்தியா சாப்பிட்டோம். அதுல அந்த சப்ஜி, அவர் சொன்ன சப்ஜி தாங்காதுன்னு, சரி பரவாயில்ல கொடுங்க நான் ஆனா ஃப்ரிட்ஜில் வச்சுக்கிறேன் அப்படின்னு ரூம்ல. ஆனா ரூம்ல வச்சாலும் ஞாபகம், எனக்கு ஃப்ரிட்ஜில் வச்சாலும் தெரியாது. ஆனா அடுத்த நாள் சாப்பிட்டோம் பாருங்க, அந்த பழைய சாதமும் அப்படியே ஃப்ரெஷ்னஸ், அந்த ஃப்ரெஷ்னஸ் மாறவே இல்லை, துளி கூட மாறலை. அத்தனை ஆச்சரியமான அந்த தயிர் சாதம். எனக்கு சைத்தன்ய மகாபிரபு ஞாபகம் தான் வந்து, ஏன்னா அந்த பானை கூட நான் பத்திரமாகவே வச்சுட்டுருந்தோம், அப்படி தொட்டு தொட்டு பார்த்துட்டு இருந்தேன். ஏன்னா சைத்தன்ய மகாபிரபு அந்த பானையே ஜெகநாத பிரசாதம் அப்படின்னு சொல்லி அழகா அனுபவிப்பார். அத்தனை ஆச்சரியம் சைத்தன்ய மகாபிரபுனுடைய அந்த விசேஷம். எனக்கு அந்த மகாபிரசாதம் சாப்பிடும் பொழுதெல்லாம் சைத்தன்ய ஞாபகம் தான் வரும். நிஜமா பூரிக்கு போயிட்டு வந்துவிட்டேன், ஆனாலும் இப்பவும் வீட்டை சாப்பிடும்பொழுது ஹா மகாபிரசாதம், யாருக்கெல்லாம் சாப்பிட்ற ஆசை இருக்கோ நிச்சயமா நீங்க எல்லாம் பூரிக்கு வரணும். அதுவும் அவ என்ன பண்ணா கோவில்லே உட்காரச்சு போடுவா சாப்பாடு. போன தடவைக்கு முந்தின தடவை நான் போகும்பொழுது கோவில்ல மேலேயே உட்காந்துட்டு சாப்பிட்டோம், அவ்வளவு ஆனந்தம் இலையில அப்படி நன்னா சாப்பிட்டோம். அது சைத்தன்ய மகாபிரபுனுடைய ஆசீர்வாதம். அதனால எனக்கு இன்னும் இன்னும் ஞாபகம் அப்படியே அந்த டேஸ்ட் இன்னும் மாறல. அதாவது இந்த பிரசாதத்தினுடைய பலம், மிளகாலாம் போட மாட்டான், ட்ரெடிஷ்னலா போடக்கூடிய அந்த சீரகம் மிளகு இந்த மாதிரி வஸ்துக்கள் தான் போடுவா, அதுல அவ்வளவு ருச்சினா அவ்வளவு ருச்சி. அந்த சாதம் அந்த பானையில வெடிச்சிருக்கு, அப்படியே ரொம்ப இருக்குன்னு வள கரெக்டா ரொம்ப இருக்கு, அது அப்படியே அவ்வளவு அழகா ஜோர ஆகாரம் எடுத்துட்டோம். சைத்தன்ய மகாபிரபு அப்படி ரசிப்பார் அந்த மகாபிரசாதத்தை. சைத்தன்ய மகாபிரபு புரிய இருந்த பொழுதெல்லாம் அவருடைய சிஷ்யர்கள் பல பேர், அவருடைய ஊர் மாயாப்பூர் நவத்வீபம்னு பேர், சரியா ஞாபகம் வச்சுக்கோங்க. நேத்தி சைத்தன்ய மகாபிரபுட அம்மா பேர் சொன்ன சசி தேவின்னு சொன்ன, சைத்தன்ய மகாபிரபுடைய அப்பா பெயர் ஜெகநாத மிஸ்ரர், அப்பா பேரு ஜெகநாதன் தான் ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா, இந்த ஜெகநாதனுக்கு அந்த ஜெகநாதன், இந்த ஜெகநாத மிஸ்ரருடைய பிள்ளைதான் ஸ்ரீகிருஷ்ண சைத்தன்ய மகாபிரபு. அம்மா பேர் சசிதேவி, அப்பா பேரு ஜெகநாத மிஸ்ரர், பிறந்த ஊர் மாயாப்பூர் நவத்வீபம்னு பேர். அங்கிருந்து பல பேர் வருவாளா, எல்லாரோடையும் சைத்தன்ய மகாபிரபு ஆடி பாடி அந்த மகாபிரசாதத்தை சாப்பிடுவார்கள். நன்னா பிரார்த்தனை பண்ணிக்கோங்கோ, சைத்தன்ய மகாபிரபுவே எனக்கும் அந்த மகாபிரசாதம் வேணும், நானும் சாப்பிடணும், இவர் மட்டும் போயிட்டு போயிட்டு வந்து எங்களை வெறுப்பேத்தின்னு இருக்கார் அப்படின்னு கேளுங்க. அந்த மகாபிரசாதம், அந்த சாதம், அந்த கீரையா இருக்கட்டும், அந்த மால்பூவா இருக்கட்டும், அந்த ஸ்வீட், சரியா ஓரளவுக்கு புரியணும்னா அந்த அப்பம் மாதிரி வச்சுக்கோங்களேன், அப்பத்தையே ரோட்டி மாதிரி தோசை மாதிரி பண்ணா அப்படி இருக்கும், அந்த மாதிரி பெருசா நன்னா நெய்யில அப்படி போட்டு அப்படி தித்திக்க தித்திக்க அந்த மால்பூவா அப்படின்னு அந்த ஒரு பதார்த்தம், அவ்வளவு ஜோர். டெய்லி ஜெகநாதனுக்கு காத்தாலையும் அது நிவேதனம், காத்தால எழுந்தாலும் பழுத்தி வச்சுனும் மால்பூவா சாப்பிடும் பய. இன்னைக்கு ஒரிசாக்காராலும் பெங்காலிக்காராலும் காத்தால எழுந்தாலும் ஸ்வீட் சாப்பிடுவா. சைத்தன்ய மகாபிரபு ப்ராப்பர் பெங்காலி, ஒரிசா ஜெகநாதன் ஒரிசா, இவா ரெண்டு பேருக்கும் சேர்ந்துட்டோம்னா கேட்கணுமா, மால்பூவா மால்பூவா மால்பூவா.
அது பார்க்கறதே சந்தோஷம், அது சாப்பிட்றதே ஒரு தனி ஆனந்தம். அந்த மால்புவா சாப்பிட்ட அப்ப சைத்தன்ய மகாபிரபுவே ஆசையா, ஒரு தனியாக சன்னியாசி, ஆனால் சைத்தன்ய மகா ரொம்ப ரசிச்சு சாப்பிடுவார மகாபிரசாதத்தை. அப்படின்னா சைத்தன்ய மகாபிரபு எப்படி இருக்கணும், ஒரு சன்னியாசி எல்லாருக்கும் நன்னா சாப்பிடுங்க நன்னா சாப்பிடுங்க. சன்னியாசி வந்து சாதாரணமா சாப்பாட்டை குறை இந்திரியங்களை அடக்குன்னு சொல்லணும். சைத்தன்ய மகாபிரபு நன்னா சாப்பிடு, மகாபிரசாதம் ஜோரா சாப்பிடு. என்ன சொல்ல சொல்ல சாப்பிட்டோன்னு நன்னா சாப்பிட்டாச்சா எல்லாரும் நாமச்சம் பண்ணலாம். ஹரே ராமோ ஹரே ராமோ 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 ஹரே 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 கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராமா ஹரே ராமா ராம ராமா ஹரே 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 கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராமோ ஹரே ராமோ 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 ஹரே 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 கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராமோ ஹரே ராமோ 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 ஹரே 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 கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே. சைத்தன்ய மகாபிரபு மகாபிரசாதம் கிடைச்சா ஆடுவார், பார்த்தா ஆடுவார், கேட்டா ஆடுவார், சாப்பிட ஆடுவார், சாப்பிடும்பொழுது ஆடுவார், சாப்பிட்டுட்டு ஆடுவார், கொடுக்கும்பொழுது ஆடுவார், வாங்குறவாளையும் ஆட சொல்வார். நீங்களும் உங்க கிரகத்தை என்ன சாப்பிட்றீங்களோ ஜெய் ஜெகநாத் இது மகாபிரசாதம்னு சாப்பிட்டு பாருங்களே. ஒருவேளை உங்களுக்கு வியாதிகள்லாம் இருந்தா கூட இந்த மாதிரி டயட்லாம் சாப்பிடணுமா, அதை கூட ஜெகநாதனுடைய மகாபிரசாதம்னு சாப்பிட்டு பாருங்களே. அன்னாத் பவந்தி பூதானின் பகவத்கீதையில பகவான் சொல்றான், அந்த அன்னத்தினாலதான் ஜீவர்கள் உற்பத்தி ஆகிறான். நீங்க மகாபிரசாதம் அப்படின்னு சாப்பிட்டு பாருங்களே, வியாதிகள் சரியா போகும் நிச்சயமாக. சீக்கிரத்துல புரி ஜெகநாதன் கூப்பிடட்டும், நல்லபடியா அழகா ஆனந்தமா பகவத் தியானத்துல தலைக்கக்கூடிய அந்த மகாபிரசாதம் சீக்கிரமே உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு நன்னா பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. அப்ப இப்படி ஒரு குரு அப்படின்னா அப்ப அவர் எப்படி இருந்திருப்பார் இல்லையா? சைத்தன்யருடைய இந்த மகாபிரசாத அனுபவம் நிறைய இருக்கு. நான் எனக்கு இன்னும் பூரிய விட்டு வெளில வர முடியல. ஜெகநாதன் என்ன சுத்தி சுத்தி படுத்தின்னு இருக்கான், சொல்லு 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 என்ன பத்தி சொல்லு என்ன பத்தி சொல்லு என்ன பத்தி சொல்லி சொல்லி சைத்தன்யர் சொல்லுன்றான். அதனால சைத்தன்யருடைய இப்பேற்பட்ட சைத்தன்யர் அப்ப இவர் பிறந்த இவரை பெத்த அம்மா ஆச்சரியமான சசிதேவி, அப்பா ஜெகநாத மிஸ்ரர், சரியா அவ்வளவு ஆச்சரியமானவர். பிறந்த ஊர் மாயாப்பூர் நவத்வீபம் வெஸ்ட் பெங்கால், பெங்கால் பண்ண பாக்யம் எப்பேற்பட்ட பாக்யம். இப்படிப்பட்ட சைத்தன்ய மகாபிரபு நமக்கு ஜெகநாதனை சத்தியமாக கொடுப்பார். சோ மகாபிரசாதம் சாப்பிடுவோம், நாமஜபம் பண்ணுவோம், சைத்தன்ய மகாபிரபுவோட ஆடுவோம். நித்தியம் நன்னா சாப்பிடலாம், நன்னா ஆட்டம் ஆடுங்கோ, எல்லா கலோரிஸும் பேர்ன் ஆயிடும், சரியா? ராதே கிருஷ்ணா, ஜெய் போலோ ஸ்ரீ கிருஷ்ண சைத்தன்ய மகாபிரபு கி ஜெய், ஜெய் போலோ ஸ்ரீ ஜெகநாத் மகாபிரசாத் கி ஜெய், ராதே கிருஷ்ணா.